ஸ்ரீ குருப்போ நம. சூத்த சம்ஹிதை யஜ்ஞ வைபவ கண்டம் 38வது அத்தியாயம். சூத உவாச அதாத சம்ப்ரவக்ஷாமி சர்வசாதன உத்தமம் ஸ்ருணுத அதிப்ரியேணைவ தியாஹ சாரதரோத்தமம். இனிமேல் எல்லாத்துக்கும் சாதனமா இருக்கக்கூடிய ரொம்ப உத்தமமான சாதனை சொல்ல போறேன். அதாவது இதுலேருந்து போகமும் கிடைக்கும் மோட்சமும் கிடைக்கும். இந்த ஒரே சாதனத்தை வச்சு எல்லாத்தையுமே அடையலாம். அப்பேற்பட்ட பெரிய ஒரு சாதனத்தை பத்தி சொல்ல போறேன். இது எல்லாருக்கும் பிரியமானது, சாரத்தரமானது, சாரத்தரங்களுக்குள்ள உத்தமமானது, ரொம்ப ரொம்ப சாரமானது. இதை நீங்க வந்து ரொம்ப பிரீத்தியோட கேட்கணும். புறா சத்தியவதி சூனு சர்வ விஜான சாகரஹ சர்வ வேதோதே பாரஹ குருமே கர்மாநிதி. இன்னொரு காலத்துல சத்தியவதி சோனுகும், சத்தியவதி அதாவது நம்ம பாராசரிய வியாசர், பராசர புத்திரான வேத வியாசர் அவர்தான் சத்தியவதியுடைய புத்திரர். சர்வ விஜான சாகரஹ, எல்லா விதமான ஞானத்துக்கும் கடல் போல உள்ளவர், சமுத்திரம் போன்றவர். சர்வ வேதோதே பாரஹ, எல்லா வேதங்கட சமுத்திரம், வேதமே சமுத்திரம் மாதிரி, சமுத்திரம் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வேதத்தினுடைய கரையை கண்டவர், கருணாபூர்ணமானவர், என்னுடைய குரு, குருமே கருணாநிதி. அவர் என்ன பண்ணார், சர்வ லோகோபகாராய சாம்பம் சம்சார பேஷஜம் சாயமான மகாபக்தியா தசாப பரமம் தபா. எல்லா லோகங்களுக்கும் உபகாரம் உண்டாவதுக்காக அம்பாலோடு சேர்ந்த சுவாமியே சம்சார பேஷஜம், இந்த சம்சார லோகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அல்பகமாக இருக்கக்கூடிய பகவானை தியானம் பண்ணிட்டு பெரிய பக்தியோடு பெரிய தபஸ் பண்ணினார். புன புஷ்பாதிபிர் தேவம் சமாராத்திய யதாபலம் ஷடக்ஷரேண மந்திராவச்ச மகேஸ்வரம். தனக்கு எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவு புஷ்பாதிகள்லாம் கொண்டு வந்து பூக்கள்னாலே அலங்காரம் பண்ணி பகவானை பூஜை எல்லாம் பண்ணி, அப்புறம் ஷடக்ஷர மந்திரம் பிரணவ சகிதமான பஞ்சாட்சரத்தினாலே பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணாரா. அவர் அப்புறம் ஸ்தோத்திரம் பண்றச்சே இதுல நம்ம என்ன பண்ணோம்னா, சடக்ஷர மந்திரத்தை கொண்டு புஷ்பாதிகி சமாராத்தியா அவர் பூஜை பண்றதுக்கு இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தியிருக்கார். அதுக்கு மேல இப்ப வரக்கூடிய ஸ்தோத்திரத்தை அவர் பண்ணியிருக்கார். ஸ்தோத்திரம் சொல்றார், புஷ்பாவச மகேஸ்வரம் மேற்கொண்டு வரக்கூடிய ஸ்தோத்திரம் அவர் பண்ணினது. பர தத்வாய தத்வானாம் தத்வபூதாய வஸ்துதா ஸ்வஸ்மாத் அந்ய விஹீனாய நம தஸ்மை ஸ்வயம் புவே. பரதத்துவம் அப்படின்னு பரமாத்மாவை சொல்றது, ஏன்னா ரொம்ப உயர்ச்சியான தத்துவம் அப்படிங்கறதுனால பரதத்துவம், இதுக்கு மேல ஒரு தத்துவம் கிடையாது அப்படிங்கறதுனால இதுக்கு பரதத்துவம்னு பேரு. தத்வானாம் தத்வபூதாயங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, பரமேஸ்வரனை உபனிஷத்து சத்தியஸ்ய சத்தியம்னு சொல்றது, பிராணாவை சத்தியம் ஏஷாம் ஏஷ சத்தியம். நாம சிலதெல்லாம் சத்தியம் நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அந்த சத்தியத்துக்குள்ள சத்தியமா இருக்கக்கூடியது பரமாத்மா ஸ்வரூபம். அதத்தான் தத்வானாம் தத்வபூதாய வஸ்துதா ஸ்வஸ்மாத் அந்ய விஹீனாக. அந்த பரமேஸ்வரனை காட்டிலும் வேறான ஒண்ணு கிடையாது, அது ஏகமேவ அத்விதீயமா இருக்கிறதுனாலே அந்த பரமேஸ்வர ஸ்வரூபத்தை காட்டிலும் வேறாக தனியாக எதையுமே காண்பிக்கிறதுக்கில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஸ்வயம்பூவான பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். நமஸ்தஸ்மை ஸ்வயம்பூவே. சிச்சக்தி ஜடசக்தி தத் பேதாச்ச தசைவச்ச யதேவ தத்வதோ நித்யம் தஸ்மை சர்வாத்மனே நமஹ. சிச்சக்தி ஜடசக்தி சைத்தன்ய ரூபமான சக்தி, அதே மாதிரி அதுக்கு விருத்தமான சக்தி ஜடசக்தி.
விதிகளுடைய அநேக உட்பிரிவுகள், அது என்னதுன்னு இச்சா சக்தி, ஞாசக்தி, கிரியாசக்தி அப்படின்னு சொல்றார். இந்த சக்திகள் எல்லாமே வாஸ்தவத்துல அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபந்தானே தவிர்த்து பரமாத்ம ஸ்வரூபத்தை காட்டிலும் இதெல்லாம் தனி இல்லை. அதனால யதேவ சத்வத்தோ நித்யம் தஸ்மை சர்வாத்மனே நமஹ, எல்லாமாக இருக்கக்கூடிய சர்வாத்மாவா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவுக்கு நமஸ்கார். பிரம்மா விஷ்ணுஷ்ச ருத்ரஷ்ச ஈஸ்வரஷ்ச சதாசிவஹ விராடாத்யாஷ்ச தேவாஷ்ச யன்மாத்திரம் தம் நுமஹ சிவம். பிரம்மாவாகட்டும் விஷ்ணுவாகட்டும் ருத்ரனாகட்டும் ஈஸ்வரனாகட்டும் சதாசிவனாகட்டும், ருத்ரனுடைய அநேக மூர்த்திகள்ல ஈஸ்வரா சதாசிவஹாலாம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி விராட் புருஷன் இத்தியாதி தேவதைகள், எல்லா தேவர்களும் இதை எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்தா அது எது எதுவுமே பரமாத்மாவை காட்டிலும் வேறானது இல்லை. பரமாத்மா தான் இந்த ரூபத்துல இருக்காரு. என் மாத்திரம், இது எல்லாமே ஒரே பிரம்மஸ்வரூபமா இருக்கு, அதை காட்டிலும் வேறு இல்லை. அத அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் சிவம் வயம் நுமஹா, நாங்கள் நமஸ்கரிக்கிறோம். மகாசத்வாஷ்ட ஏ ஜீவாக மத்தியசத்வாஷ்ட சேதனாக விஹீனாஷ்டைவ என்மாத்திரம் தம் நமாமி மகௌஜசம். மகாசத்வாக நம்ம லோகத்துல பிராணிகள்ல சில பிராணிகள் ரொம்ப பெரிய ஆகாரம் கொண்டுதான் இருக்கு. இப்ப இந்த யானை ஒட்டகம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் நல்ல பெரிய பெரிய சரீரம் கொண்டுதான் இருக்கு. மத்தியசத்வாக மத்தியமா என்ன பரிமாணம் கொண்ட சரீரம் நம்ம மனுஷ சரீரம் ரொம்ப குட்டியா சின்னதா போறதுங்கிறது கிருமி கீட்டாதிகள் விஹீனாஷ்டைவ. இப்ப இந்த எல்லா சரீரத்திலையும் ஆத்மாவாக இருக்கிறது அவரே தான். இது எதுவுமே அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை காட்டிலும் வேறாக தனியாக கிடையாது. என் மாத்திரம் தம் நமாமி மகௌஜசம், பெரிய ஓஜஸ் பெரிய சக்தியா இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை நமஸ்காரம் பண்றேன். யஸ்ய சத்தா ஜகத் சத்தா ரூபேணை வாவபாசதே யம் வினா ந ஜகத் தஸ்மை சதா சாட்சாத் சதே நமஹ. எந்த பரமசிவனுடைய சத்தா சத்பாவமானதுனாலே இந்த ஜகத்தெல்லாம் சத்தியமாக தெரிகிறதோ அந்த சத்தைய இது தங்கிட்ட வாங்கிட்டு காண்பிச்சுக்கிறது. எப்படி ஸ்பட்டிகமானது இந்த பக்கத்துல இருக்கிற புஷ்பத்தினுடைய கலரை வாங்கிட்டு வாங்கிக்கல, அந்த வாங்கிட்ட மாதிரி காமிச்சுக்கிறது. இது இது சிவப்பா தெரிகிறது, ஸ்பட்டிகம் சிவப்பா தெரிகிறது, இது சிவப்பா சிவப்பா இல்லை. அதே மாதிரி ஜெகத்து ஸ்வதா சத்தாஹீனம், அதுக்கு தனியா ஒண்ணும் சத்தை கிடையாது. ஆனா அந்த பரமேஸ்வரனுடைய சத்தைய வாங்கிட்டு இதுவும் நானும் சத்துதான்னு காண்பிச்சிருக்கு. ஜெகத் சத்தா ரூபேணை அவகாசத்தை எம் வினா ந ஜெகத் தஸ்மை சதா, அதாவது அந்த பரமாத்ம ஸ்வரூபத்திலேருந்து இதை பிரிச்சு பார்த்தோம்னா வினானா பேசிடுது, பிரிச்சு பார்த்தோம்னா ஜெகத்து இல்லைனா அதனாலே ஜெகத்துக்கு சத்தையே இல்லாத போயிடுமோ. அதோட சேர்ந்தாத்தான் இது சத்தாக தெரியுமே தவிர தனியா பிரிச்சோம்னா இது இல்லாத போயிடுமோ. அப்பேற்பட்ட சாட்சாத் சத்வரோ சத்ஸ்வரூபமான அந்த பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். யஸ்ய பானம் ஜெகத் பானஸ்வரூபேண விபாசத்தே எம் ருதே ந ஜெகத் பானம் தஸ்மை பானாத்மனே நமஹ. பானம்னா பிரகாசம், எந்த பரமாத்மாவுடைய பிரகாசத்தினாலே ஜெகத்தெல்லாம் பிரகாசிச்சுருக்கோ. யஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, அவருடைய பிரகாசத்தினால்தான் எல்லாமே பிரகாசிக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தைலேருந்து பிரித்து பார்த்தோம்னா ஜெகத்துக்கு ஜெக இருக்குன்னா தெரியாது, அது இல்லவும் இல்லை பிரகாசிக்கவும் பிரகாசிக்காது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சித்ரூபமான பரமாத்மாவுக்கு நமஸ்காரம். யதானந்தோ அகிலானந்தோ விபாதி ஸ்வயமேவது தம் நும பரமானந்தம் பராபர விவர்ஜிதம். எந்த பரமாத்மாவுடைய ஆனந்தமான ஸ்வரூபம் இந்த லோகத்திலே சகல பிராணிகளும் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தமாக தெரிகிறதோ, பிருஹதாரண்யக உபனிஷத்திலே ஏதஸ்யவா அக்ஷரஸ்ய ஏதஸ்யைவ ஆன்யானி பூதானி ஏதஸ்யைவ ஆனந்தஸ்ய அன்யானி பூதானி மாத்திராம் உபஜீவன். பூதானி பிராணிகள்,
இந்த லோகத்துல உள்ள பிராணிகள் எல்லாம் சந்தோஷப்படுறதே ஆனந்தப்படுறதே அந்த ஆனந்தங்கிறது இந்த பரமானந்தத்துடைய ஒரு லவலேசமாக்கும்னு இங்க சொல்றது. இந்த ஆனந்தத்துடைய லவலேசத்தை அனுபவிச்சது சுஷ்மானந்தன் இருக்கு சகல பிராணிகளும். அதத்தான் இங்க சொல்றார், எந்த ஒரு ஆனந்தமானது அகில ஆனந்தா விபாசி ஸ்வயமேவ, பிராணிகளுடைய எல்லா பிராணிகளுடைய ஆனந்தமாக தெரிகிறதோ ஸ்வயமேவ விபாசி வர தம் நும பரமானந்தம், அவர் தான் பரம ஆனந்தர். ஆனா பரம ஆனந்தம்லாம் சொல்லக்கூடாதுங்கிறார். பராபர விவர்ஜிதம், பர அபர இதை தவிர்த்து இன்னொரு ஆனந்தம் இருந்தாத்தானே அதை காட்டினி இது பெருசுன்னு சொல்லலாம். இன்னொன்னு இதை விட பெருசா ஒண்ணு இருந்ததுன்னா அதை காட்டினா இது சின்னதுன்னு சொல்லலாம். பர அபர, பரனா பெருசு அபரனா சின்னதுன்னு வச்சுக்கோம். இந்த பர அபரங்கிற ஆனந்தத்துக்கு பேச்சே இல்லையா, பராபர விவர்ஜிதம் ஒரே ஆனந்தம் தான். இந்த பர ஆனந்தம்னு சொல்லணும்னு சொன்னா கூட இதை விட சின்ன ஆனந்தங்களை பார்த்து அந்த ஆனந்தங்கள்லாம் இருக்குன்னு வச்சுட்டு பேசுற பேச்சு. அதனால பராபர விவர்ஜிதம் இதுதான் ஆனந்தம். தேச கால திக்பாகை நபின்னம் சர்வதா அத்வயம் யதேவ விஸ்வம் தத் பிரம்மா யதார்த்தம் பிரணமாம்யஹம். தேசம் காலம் திக்கு இதுகளெல்லாம் வித்தியாசப்படுறதுனாலே இந்த பிரம்மம் வித்தியாசப்படாதான். திக்தேச கால திக்பாகை நபின்னம், இதனால அதுக்கு பேதம் வராது, அது பின்னம் ஆவது ஆகுதில்லை. அதே சமயத்துல சர்வதா அத்வயம் எப்போதும் அத்விதீய ஸ்வரூபமா இருக்கு. யதேவ விஸ்வம் தத் பிரம்ம, இப்பேற்பட்ட இந்த அத்விதீயமான பிரம்மஸ்வரூபம் இருக்கே இதுதான் விஸ்வம் எல்லாமாக தெரிகிறது, இதுதான் யதார்த்தம். அந்த யதார்த்தமான பிரம்மஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம். அனந்தம் அத்வயம் பூர்ணம் ஏகம் இத்யாமனந்தியது ஆகமாக அகிராக நித்தியம் வந்தே தத் பிரம்ம சங்கீதம். இந்த பிரம்மத்தை சத்தியம் ஞானம் அனந்தம் மூன்று விதமான பரிச்சேதங்கள் இல்லாதது அப்படின்னு சொல்றது ஒண்ணு. அத்வயம் அத்விதீயம்னு ஒரு இடத்துல சொல்றது, பூர்ணம்னு ஒரு இடத்துல சொல்றது, ஏகம்னு சொல்றது, இப்படி எப்படி சொன்னாலும் அது மூன்று விதமான பரிச்சேதமும் இல்லாத ஒண்ணு ஒரு ஸ்வரூபம் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கான். எல்லா ஆகமங்களும் ஒன்னேதான் சொல்றது, சப்தம் வித்தியாசப்படுமே தவிர அர்த்தம் வித்தியாசம் இல்லை. அப்பேற்பட்ட பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த வஸ்துவுக்கு நித்தியம் வந்தே எப்போதும் நமஸ்காரம் பண்றேன். யத் ஸ்வரூபம் அவிஜ்ஞாய சாங்கியோகம் விநிர்கதௌ தம் தத் அஜான சித்திரஸ்ய பித்திபூதம் நுமசிவம். எந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காததுனாலே சாங்கியாலும் யோகாலும் தனியா ஒரு தப்பு பிரக்கிரிய ஜெகத் பிரக்கிரிய ஒத்துண்டாலோ, அதாவது இது தெரியல, இது தெரிஞ்சிருந்தா அந்த வழிக்கு போயிருக்க மாட்டான். இது தெரியாததுனால அவ ஒரு மூல பிரகிருதி என்ன பிரகிருதி புருஷன் எல்லாம் ஒரு பிரக்கிரியைகளை பண்ணிட்டான், பண்ணி இதுல இருந்து வெளியில வந்துட்டான். எது இந்த விநிர்கதம்னு சொன்னா வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த பிரக்கிரியை விட்டுட்டு வழியில வந்துட்டாலோ தம் தத் அஜான சித்திர இவாளுக்கு தெரியாம போறதோ இல்லையோ. இப்ப தெரியாம போறதுங்கிறது அஜானம் தானே, இந்த அஜானங்கிறதே அந்த ஆத்மஸ்வரூபத்துல கல்பிக்கப்பட்ட ஒண்ணுதான். ஆத்மஸ்வரூபத்துல கல்பிக்கப்பட்ட ஆவரணம் தான் அஜானம்னு சொல்லப்படுறது. ஆக அந்த அஜானங்கிற சித்திரத்தை எழுதுறதுக்கு பித்தியாக சுவர் ஆதாரமாக இருக்கிற அந்த சைத்தன்யத்தை நான் நமஸ்காரம் பண்றேன். பித்திபூதம் நுமஹ சிவம், இந்த அஜானத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு நமஸ்காரம். யத் ஸ்வரூபம் அவிஜ்ஞாய சப்த சாஸ்திரம் சமுத்பகு தம் தத் அஜான சித்திரஸ்ய பித்திபூதம் நும சிவம். எந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்காததுனாலே சப்தசாஸ்திரங்கிறது ஏற்பட்டதோ அந்த ஆத்மஸ்வரூபம் அந்த அஜானத்துக்கு ஆதாரமானது அஜான சித்திரத்து புத்திபூதம், அதை நமஸ்காரம் பண்றேன். சப்தசாஸ்திரம்னு விசேஷமா சொல்றார், சப்தசாஸ்திரம் மாதிரி இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த சப்தசாஸ்திரம் எங்கேயிருந்து வந்ததுங்கிறது விஷயம் இல்லை. அவன் சொல்ற ஸ்போட்டம்னு ஒரு தத்துவம், இந்த ஸ்போட்டங்கிற தத்துவத்தை ஜெகத்துக்கு காரணம்னு சொல்ற,
அனாதி நிதனம் பிரம்மா. அந்த ஸ்போட்டத்துக்கு பிரம்மங்கிற பேர் வச்சு விடுற, பிரம்மம் சொன்னா அதுதான் அப்படி. அப்ப அனாதி நிதனம் ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, அதாவது உற்பத்தி விநாசம் கிடையாது. அந்த ஸ்போட்டம் சப்த தத்துவம் எதக்ஷரம் தெரிந்துதான் சம்பூர்ண ஜெகத்து வந்திருக்கு அப்படின்னு வையாக்கரணன் சொல்றார். அப்படின்னா பிரம்மத்திலேருந்து வந்திருக்குங்கிறது தெரியாலே, பிரம்மத்தில் தெரியாததுனாலே இப்படி ஒரு ஜெகத்காரணத்தை கல்பிச்சிருந்தாலோ இல்லையோ, அதை தெரிவிக்கிறதுக்காக சப்தசாஸ்திரம் சமுத்பவோசனா. அவர் பண்ண வியாக்கரணத்தினால ஒண்ணும் இல்லை, வியாக்கரணத்தை தப்பா சொல்லல, இது தெரியாததுனால அவருக்கு வியாக்கரணம் வந்ததுன்னு சொல்ல முடியாது பாணினிக்கு. ஆனா அந்த சாஸ்திரத்தை அனுசரிக்கிறவா பிரம்மஸ்வரூபம் தெரியாததுனால ஸ்போட தத்துவம் தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு அத அவ சொல்றாங்கிறதே. சப்தத்தின் நாதப்பிரபவா அப்படிங்கிற சூத்திரத்துல சப்தத்திலேருந்து ஜெகத்து வந்தது அப்படிங்கறது வேதம் சொல்றது. உடனே என்னது இந்த சப்தம் அப்படின்னு கேட்ட உடனே ஸ்போடம்னு பிடிச்சிட்டாரு. அது இந்த தத்துவம் தெரியாததுனாலே. அதே மாதிரி எத் ஸ்வரூப அவிஜ்ஞாய காரணம் பரமாணவா கல்பித்தாக ஜெகதோ விப்ராக சம்ம பரமேஸ்வரன். இந்த தார்க்கிகால் இருக்காளே, இந்த பிரம்மஸ்வரூபத்து தெரியல தெரிஞ்சுக்காததுனாலே, தெரிஞ்சிருந்தா இதே ஜெகத்காரணம்னு வேதாந்தி சொல்ற மாதிரி சொல்லியிருப்பா அப்படி சொல்லாமல், பரமாணுவ ஜெகத்காரணம்னு ஒத்துண்டாலோ அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தின் ஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம். அதாவது தார்க்கிக கணக்கு தெரியாத அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம். ஸ்வரூபம் அவிஜ்ஞாய கிரியாம் சர்வ பலப்பிரதாம் கசயந்தி வினா தேவம் தம் வந்தே சகலப்பிரதம். மீமாம்ச காலக்கிட்ட சீக்கிரம் இந்த ஆத்மஸ்வரூபம் தெரியாததுனாரே கிரியையே சர்வ பலப்பிரதம் அப்படின்னு மீமாம்சகா. அவன் பண்ணக்கூடிய கர்மாவே அவனுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு கல்பிச்சுட்டா. வினா தேவம் ஈஸ்வரனே வேண்டாம், இந்த பண்ண கர்மா அதுக்கு வந்து எப்போ அந்த காலம் வருமோ அந்த காலத்துல கரெக்டா கொடுக்க வேண்டிய பலத்தை கொடுத்துடும், அதுக்காக ஒண்ணு ஈஸ்வரெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி பேசிட்டேன். ஏன் அப்படி பேசினா, இது தெரியாது தெரியாதரமா பேசிட்டான். அப்ப அவளுக்கு தெரியாத அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு ஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம் பண்றேன். அந்த பரமாத்ம ஸ்வரூபம் தான் வாஸ்தவத்துல சகலப்பிரதம் சர்வ கர்ம பலப்பிரதம். எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது போகம் மோகம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. பலமத உபபத்தே அப்படிங்கிற அதிகரணத்துல இந்த விஷயம் நிரூபணமாயிருக்கு. எத் ஸ்வரூபம் அவிஜ்ஞாய தேகம் ஆத்மேதி மன்வதே தர்க்காபாசை தமீஷானம் வந்தே தேக விலக்ஷணம். எந்த ஆத்மஸ்வரூபம் தெரியாததுனால தேகத்தையே ஆத்மான்னு நினைக்கிறாளோ, யாரு நினைக்கிறா? சாஸ்திரம் தெரியாத சாமானிய ஜனங்கள், கொஞ்சம் கூட சாஸ்திர வாசனை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை யாருன்னு கேட்டா தேசத்தை நம்ம காமிச்சு விடுவா, அதுதான் நாங்க. ஆக தேகத்தையே ஆத்மானவா நினைச்சிட்டு இருக்கா. அது மாத்திரம் இல்லே, சில தார்சனிகாள் சார்வாத்தாள் அவா வந்து ஏதோ சில யுக்தி யுக்தியாபாசத்தை வச்சுட்டு தேகமே ஆத்மானவரை ஸ்தாபிக்கிறா. தர்க்காபாசை தேகம் ஆத்மேட்டு நம்மளுக்கு அவளா ஒரு யுக்தி தப்பான யுக்திய சரியான யுக்தின்னு நினைச்சிட்டு தேகத்தான் ஆத்மானு சொல்லிட்டுறா. ஆக அவளுக்கு தெரியாத அந்த ஆத்ம தத்துவத்துக்கு நான் நமஸ்காரம் பண்றேன், அது வாஸ்தவத்துல தேக விலக்ஷணம். ஸ்வரூபம் அவிஜ்ஞாய தேகஜானி இந்திரியாணி தூ ஆத்மேதி மன்வதே வந்தே தம் இந்திரிய விலக்ஷணம். இந்த ஆத்மஸ்வரூபம் தெரியாததுனாலே தேகத்துல இருக்கக்கூடிய இந்திரியங்கள் எல்லாம் ஆத்மானு பல பேர் நினைச்சுட்டா, பலவாதிகள் இந்திரியாத்மவாதின்னு சொல்றாங்க. அவ வந்து தேகத்து ஆத்மான்னு சொல்ல, ஆனா இதுக்குள்ள இந்திரியங்கள் இருக்கே அந்த இந்திரியத்துல எதை வேணாலும் ஆத்மாவா சொல்லலாம், எல்லா இந்திரியத்தையும் சொல்லலாம், ஏதாவது ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு வேற சொல்லிக்கிற. ஆகா அவளுக்கு தெரியாத அந்த ஆத்ம தத்துவத்துக்கு நமஸ்காரம். அந்த ஆத்ம தத்துவம் இந்திரிய விலக்கணம், இந்திரியங்களை காட்டிலும் வித்தியாசப்பட்டது. எத் ஸ்வரூபம் அவிஜ்ஞாய பிராணம் ஆத்மேதி மன்வதே வந்தே தம் பிராண வேத்தாரம் பிராணம் பிராணஸ்ய சர்வதா. எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் தெரியாததுனாலே பிராணமே ஆத்மாவாக நினைச்சிட்டு இருக்காளோ அந்த ஆத்மஸ்வரூபம் பிராணஸ்ய வேத்தாரம், பிராணனை கூட பிராணனுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியது. பிராணஸ்ய பிராணம், பிராணஸ்ய பிராணம்னா பிராணம் தம் வேலையை செய்யறதுக்கு இதுவே சக்தியை கொடுத்து காரணமா இருந்திருக்கு. அப்பேற்பட்ட பிராணஸ்ய பிராணனாகவும் பிராணனுக்கு சாட்சியாகவும் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை நமஸ்காரம் பண்றேன், எப்போதும் நமஸ்காரம் பண்றேன்.
யஸ்வரூபம் அவிஜ்ஞாய மன சங்கல்ப லக்ஷணம் ஆஸ்மேதி மன்வதே பக்தியா தம் வந்தே வந்தே தம் மனசரம். எந்த ஆத்மஸ்வரூபம் தெரியாததுனாலே சங்கல்பாத்மகமா இருக்கக்கூடிய மனசையே ஆத்மான்னு நினைச்சுட்டு விடுறாளோ அந்த ஆத்மஸ்வரூபத்தை நமஸ்காரம் பண்றேன் பக்தியோடு, அது மனசுக்கு அப்பாற்பட்டது அந்த ஆத்மஸ்வரூபம். ஜெகஸ்வரூபம் அவிஜ்ஞாய புத்தி ஆத்மேதி மன்வதே தம் வந்தே புத்தி போத்தாரம் போதரூபம் அவிக்ரியம். எந்த ஸ்வரூபம் தெரியாததுனால புத்திய ஆத்மான்னு நினைச்சுக்கிறானோ ஜனங்கள், அந்த ஆத்மாவை நமஸ்காரம் பண்றேன். அந்த ஆத்மா புத்திக்கு போதாவா இருக்கான், அதாவது புத்தியையும் பார்க்கக்கூடிய சாட்சியாக இருந்திருக்கார். ஸ்வயம் போதஸ்வரூபம், அதாவது சைத்தன்ய ரூபமாக இருக்கார், எந்த விகாரமும் இல்லாத அவிக்ரியராக இருக்கார். இப்பேற்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்தை நமஸ்காரம். ஸ்வரூபம் அவிஜ்ஞாய சர்வ பிரத்ய காரணம் அந்தகரணம் ஆத்மேதி மன்வதே தம் நும சிவம். இந்த ஆத்மஸ்வரூபம் தெரியாததுனாலதான் பிரதீதிக்கு காரணமா, விருத்தி ரூப ஞானத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய அந்தஸ்கரணத்தையே ஆத்மா அப்படின்னு நினைச்சு விட்டா. அதனால அவளுக்கு தெரியாத அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம், அதுதான் சிவன், சிவஸ்வரூபம். யஸ்மின் ஜாகிரதவஸ்தைஷா பாதீவ பவதீவச்ச ந தத் பிராந்தேஹே தம் தத்ராந்தேர் அதிஷ்டானம் வந்தே சாட்சிணம் ஈஸ்வரம். இப்ப நம்ம மூச்சல் இருக்கோம்னு தெரியறது இல்லையா, அப்ப இதுதான் ஜாகிரத அவஸ்தை. இந்த மூச்சல் இருக்கோம் தெரியறதுன்னு சொன்ன இல்லையா, அதனால இந்த ஜாகிரத அவஸ்தை நம்ம இடத்துல தெரியுது, மூச்சல் இருக்கிறது நமக்கு தெரியுது. அப்படின்னா ஜாகிரத அவஸ்தா பாத்தி, இவர் என்ன பாத்தீவ தெரியற மாதிரி இருக்குங்கிறார். ஏன் அப்படி சொல்றார், அதான் நல்லாதான் தெரியறது மூச்சல் இருக்கிறது அப்படின்னு கேட்டா, இல்ல அது ஜாகிரத அவஸ்தைங்கிறது தானா தெரியலையே, இந்த சாட்சி ஸ்வரூபத்தோட சேர்ந்ததுனாலதானே தெரிகிறது, அதனால இதுக்கு ஸ்வதக பானம் கிடையாது. இந்த சாட்சி ஸ்வரூபம் இருக்கே அதுதான் ஸ்வதக பானம் கொண்டது, அது பாசிக்கக்கூடிய தன்மை கொண்டது, அதோட சேர்ந்துட்டு இதுவும் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி பவதீவ தெரியற மாதிரியும் வாஸ்தவமா இருக்கிற மாதிரியும் அப்படி நமக்கு தெரியறதோ இல்லையோ ஜாகிரத அவஸ்தையானது, ஆனா வாஸ்தவத்தில் அந்த ஜாகிரத அவஸ்தையே கல்பிக்கப்பட்டது அது. அது கல்பிக்கப்பட்டதுன்னா எதுல கல்பிக்கப்பட்டது, இந்த அதிஷ்டானமான ஆத்மஸ்வரூபத்தில். அந்த ஆத்மஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். யஸ்மின் ஸ்வப்ன பிரபஞ்சோயம் காதீவ பவதீவச்ச தம் தத் பிராந்தே அதிஷ்டானம் வந்தே சாட்சிணம் ஈஸ்வரம். இதே மாதிரி ஸ்வப்னத்தை பார்க்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா இருக்காரே, அந்த பரமாத்மாவிடத்துல இந்த ஸ்வப்ன பிரபஞ்சம் இருக்கா மாதிரியும் தெரியா மாதிரியும் இருக்கும் இல்லையோ, இந்த பிராந்திக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய சாட்சியான அந்த பரமாத்ம ஆத்மஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம். யஸ்மின் சுசுப்தி அவஸ்தேயம் பாதீவ பவதீவச்ச தம் தத் பிராந்தே அதிஷ்டானம் வந்தே சாட்சிணம் ஈஸ்வரம். இதே மாதிரி ஜாகிரத அவஸ்தா சொப்னாவஸ்தா மாதிரி சுசுப்தி அவஸ்தைக்கும் அதிஷ்டானமாக, அதாவது எதிலே இந்த சுசுப்தி அவஸ்தையானது கல்பிக்கப்பட்டு நமக்கு தெரியறதோ இருக்கிறதாக தெரியறதோ இருக்கிற மாதிரி தெரியறதோ அந்த பிராந்திக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய சாட்சி ஸ்வரூபமான ஈஸ்வரனை நமஸ்கரிக்கிறேன். இப்ப ஜாகிரத அவஸ்தா சொப்னாவஸ்தா சுசுப்தி அவஸ்தான மூணு அவஸ்தையை வரிசையா தள்ளினோம்னா நாலாவது வரும், அதுக்கு துரியம்னு பேரு. அது கூட கல்பனை தான். யஸ்மின் கிளிப்தம் துரியத்துவம் திரிதாமாபேட்சையத்துவ நிர்முக்தம் வந்தே சித்தனம் ஈஸ்வரம். எந்த பரமாத்மாவிடத்திலே துரியத்துவம் கல்பிக்கப்பட்டதோ, இது எப்படி கல்பிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம்னா, இதுக்கு முன்னாடி மூணு சொல்லியாச்சும், அதனால இது நாலாவது. மூணுங்கிறது மூணு தாமா, திரிதாமாங்கிறது ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப்தி ரூப அவஸ்தாத்ரயம், இது மூணுமே அந்த ஆத்மாவுக்கு ஒவ்வொரு தாமா இருப்பிடம். எப்படி இருக்கேன்னா, இப்ப மூச்சுட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கேன், தூங்கிட்டு இருக்கிறது தெரியாது, மூச்சுட்டு இருக்கேங்கிறது தெரியும், தூங்கிட்டு இருக்கிறச்சு மூச்சுட்டு இருக்கேன்னு பிரம்ம வரும். அதனாலே அந்த கல்பிதமான அவஸ்தையை கொண்டு இது நாலாவதுன்னு சொன்னா, இது வாசத்துல நாலாவது ஆகுமோ, ஆகாது.
அதனால துரியத்துவ நிர்முக்தம்னுட்டார். இத நாலாவதுன்னு சொல்றதுக்கே இல்ல, முன்னாடி வாசமா இருந்தா தான் இது நாலாவதாகும், அதான் இது நாலாவதுன்னு இல்லை. அப்பேற்பட்ட சிங்கனம் ஈஸ்வரம் வந்து அப்படியே விஞ்ஞான கனமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். யஸ்மின் துரியாதீதத்வம் அத்யஸ்தம் சதபாவத தம் வந்தே கேவலம் சுத்தம் நிர்விசேஷம் மகேஸ்வரம். வேதாந்த பிரதிபாத்தியமான தத்துவம் அத்தனையும் வந்துருக்கீங்க, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் நிர்குணமா சொல்லிவிட்டார். துரியாதீதம்னு ஒரு சப்தத்தை பிரயோகம் பண்ற, இந்த துரியமே முதல்ல அவஸ்தாத்திரயத்துக்கு எல்லாத்தையும் பயட்டி விட்டதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மிச்சம் உள்ள வஸ்து. ஆனா இதுக்கு மேல ஒண்ணு இருக்கிறதுக்கு இல்லை. ஆனா இதை துரியம்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னார் இல்லையா, துரியம்னா நாலு, நாலுன்னே சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி மூணு இருந்தா தானே இது நாலாவதுன்னு சொல்ல முடியும். ஒண்ணு இல்ல அர்த்தம், அதனால இது துரியம் இல்லை அப்படின்னார். அப்ப துரியா தீர்த்தம்னு சொல்லலாமோ அந்த அப்படின்னு கேட்டா துரியா தீர்த்தம்னு சொல்லிக்கலாம், ஆனா சொல்றது கூட அத்தியாசத்தான் இருக்கின்ன துரியா தீர்த்தம் அத்தியஸ்தம். இது துரியா தீர்த்தம்னு துரியத்துவத்தை இல்லைன்னு சொல்றதுக்காக வேணும்னு சொல்லிக்கலாம், ஆனா அது கூட அத்தியஸ்தம் தான், ஏன்னா அது அப்படி ஒரு தர்மம் இதுல கிடையாது. சம்பந்தே கேவலம் சுத்தம் நிர்விசேஷம் மகேஸ்வரம். கேவலம் அப்படின்னு சொன்னா இதோட எதுவும் சேராதது, சுத்தம்னு சொன்னா நிர்குணமா இருக்கு, எந்த தர்மமும் இல்லாதது, நிர்விசேஷம். அப்பேற்பட்ட அந்த மகேஸ்வரனுக்கு நமஸ்காரம். ஏகத்வஞ்ச ததா த்விதம் ரித்வம் யஸ்மின் பிரகல்பிதம் பகுத்துவஞ்ச அம் ஈசானம் அசங்கேயம் நுமசிவம். பரமாத்மாவை ஏகம் அப்படின்னு சொல்றா. ஏகம்னு சொன்னா ஏகத்துவங்கிற சங்கை அதுல உண்டான்னு கேட்டா அந்த சங்கைக்கு கூட அங்க இடம் இல்லை. நஜைக்கம் ததங்க த்விதீயம் குதஸ்யா அப்படின்னு ரச ஸ்லோகி இல்ல கடைசி ஸ்லோகத்துல ஆச்சாரியால் சொல்றார். ஏகத்துவங்கிற சங்கையே கிடையாது, அப்ப த்விதீயம் எங்கேருந்து வரும்? அனைத்தும் ஒண்ணுங்கிறது சேர்ந்துதானே ரெண்டு மூணுன்னு எல்லாம் வந்தா ஆகணும். ஒண்ணுங்கிறதுலயே அந்த சங்கையே இல்லைன்னு சொன்னா எதை கூட்டுறது? ஒண்ணு ஒண்ணும் கூட்டி ரெண்டு, அன்னைக்கு மூணு ஒண்ணு கூட்டினா மூணுன்னு சொன்னா கூட்டத்துக்கு ஒண்ணும் இல்லை. அதனால ஏகத்துவமும் இல்லை, திரித்வமும் இல்லை, திரித்வமும் இல்லை. ஆனா இது எல்லாமே கல்பிக்கப்பட்டு ஏகமேவ அத்விதீயம். ஒரு விதமான பிரமையை போக்குறதுக்காக இப்படி ஒரு கல்பனை பண்றது ஸ்ருதி. அதனால த்விதம் த்ரித்வம் எல்லாமே கல்பிதம். எல்லாம் தான் மொத்தம் பகுத்துவம். பகுத்துவம்னு சொன்னா பரார்த்த பரிகம், இந்த வாக்கு இல்லாம சகலமும் இந்த பரமாத்ம சுரூபத்தை கல்பிக்கப்பட்டது எத்தனைன்னு எழுதிக்க முடியாது. அசங்கேயம், அசங்கேயமான சுரூபமா இருக்கக்கூடிய அந்த ஈசானம் சிவம் நூமஹா, அந்த பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். அபிநஞ்ச ததா பின்னம் பின்னாபின்னம் வதந்தியம் தம் சதா கேவலம் வந்தே கேஷாஞ்சல் அப்ஷமீஸ்வரம். இது நல்லா இருக்குது ஸ்லோகம். அபின்னம் அப்படின்னு சொன்னா பின்னமா தெரியுறதேங்கிறதுக்காக இது வந்து பின்னமாகாது, ஏன்னா தெரியுறது தப்பா தெரியுறது சாந்தி. அப்ப என்ன ஆகும்? அதுதான் அபின்னம் அப்படின்னு சொல்லுவோம். இது யாரு சொல்லுவா? அத்வைத வேதாந்திகள் சொல்லுவா அது அபின்னமானது அப்படி. பின்னம் அப்படின்னு சொல்றவா யாரு? துவைத்திகள். அதான் அத்வைத்தியை விட்டு வந்து பாக்கி எல்லாரும் வந்து அது பரமாத்மா தனியா இருக்கு அப்படின்னுவா. தனியா இருக்குன்னு சொன்னா அது வேற, இது வேற, பின்னம்தான். சில பேர் அந்த பாஸ்கர அனுயாயி, பாஸ்கரனுக்கு முன்னாடியே இந்த மதம் இருந்திருக்குன்னு தெரியறது பின்னாபின்னம்ங்கிறது. ஏன்னா இந்த பிரம்மசோத்திரத்துல ஒரு சூத்திரம் இருக்கு, அந்த சூத்திரத்துல வேதாபேத மதத்தை கொண்டு வந்து விட்டுருக்கிறார். ஆனா அதை கண்டிச்சுட்டார். அந்த வாக்கியான்வயாதிகரணம்னு ஒண்ணு இருக்கு, மைத்ரேயி பிராமணத்தை விஷயமாக வச்சுட்டு விசாரிக்கிறது. அந்த இடத்துல மைத்ரேயிக்கு யாஜ்யம் வைக்கிற ஜீவாத்மாவை உபதேசிக்கிறாரா பரமாத்மாவை உபதேசிக்கிறாரான்னு சந்தேகம். ஆரம்பிக்கிறத பார்த்தா அவர் வந்து ஜீவாத்மாவில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. நவாரே பத்யுகாமாய பதி பிரியோகவதி அப்படின்னு ஆரம்பிச்சு பார்க்கும்போது இவர் வந்து ஜீவாத்மாவை பத்தி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னு நல்லா தெரியுது. ஆனா கடைசியில முடிக்கிறத பார்த்தா அமிர்தத்துவம்னு முடிக்கிறார்.
அப்ப இதையே நீ சேர்த்து பார்த்தோம்னா, ஏன்னா மைத்ரி கேட்டது அதுதான், அவ வெறும் ஜீவாத்மானா என்ன அவளோட கேள்வியே கேட்கல. அவ என்ன சொல்லி விட்டானா, இந்த மாதிரி எனக்கு அமிர்தத்துவம் மரணம் இல்லாத ஒரு நிலை வரத்துக்கு எது சாதனமோ அதை சொல்லு. அப்ப அதைத்தானே சொல்லியே ஆகணும். ஆனா அவர் எங்க வேணாலும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா சொல்ற விஷயம் அமிர்தத்துவ சாதன பூதமான ஆத்ம ஜானம் தான், அதுல ஒண்ணு சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கும் போது அந்த ஆத்மஸ்வரூபத்தை என்னன்னு சொல்றது, ஜீவாத்மான்னு சொல்றதா பரமாத்மான்னு சொல்றதான்னு கேட்கறச்சே பரமாத்மான்னு தீர்மானம் பண்ண. பரமாத்மா சொல்றதெல்லாம் சொல்றதா இருந்தா அப்ப இதெல்லாம் எதுக்கா இப்படி ஆரம்பிக்கிற ஜீவாத்மாவெல்லாம் சொல்லி அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக சூத்திரக்காரர் ஒரு மூணு மகர்ஷிகளுடைய மக்கத்தை அங்க காண்பிக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா, பிரதிஜா சித்தேர் லிங்கம் ஆஸ்மரத்யா உத்கிரமிஷ்யத ஏவம் பாவாதி பிரௌடுலோகி அவஸ்திதேரிதி காசகிருஷ்ணா பேர் எடுக்கிறார். ஆஸ்மரக்ஷர்னு ஒருத்தர், பௌடுலோகி ஒருத்தர், காசகிருஷ்ணர் ஒருத்தர். இதுல இந்த ஆஸ்மரக்ஷர் என்ன சொல்றார், இங்க ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும், ஜீவாத்மா பரமாத்மா மாத்திரம் இல்ல எல்லா இடத்துலயுமே இந்த பரமாத்மாவுக்கு ஒரு பேதாபேதம் இருக்கு. பேதம் அபேதம் ரெண்டும் இருக்கான். எப்பவும் பேதாபேதம் தான், ஒரு சமயத்துல பேதம் ஒரு சமயத்துல அபேதம் இல்ல, எப்போதும் பேதாபேதத்துக்கு அந்த அபேதாம்சத்தை காண்பிக்கணும். அப்பதான் ஏகவிஞ்ஞானிய சர்வவிஞ்ஞானம் சொல்ல முடியும். அதுக்காக ஜீவனுக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் அபேதம் கூட இருக்கு, பேதம் மாத்திரம் இல்லை, வேதத்தோடு சேர்ந்து அபேதம் கூட இருக்குங்கிறத காண்பிக்கிறதுக்காக அந்த ஜீவாத்மாவில் ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது அவுடலோகி என்ன சொன்னார், இப்போதைக்கு ஜீவன் வேற, பரமாத்மா வேறதான், தனித்தனியா தான் இருக்கு, அவே பின்னமா தான் இருக்க, அபேதம் இல்லவே இல்லை. ஆனா இவன் எப்போ அந்த மோக்ஷ சாதனத்தெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி மோக்ஷத்தை அடைஞ்சி விடுவனும், அப்ப என்ன, அப்ப பேதம் இல்லாம போயிடும், அபேதம் தான் இருக்கு. முக்தி காலத்துக்கு ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் அபேதம் தானா, பேதம் இல்லை. சம்சார காலத்துல ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் தான், அபேதம் இல்லை அப்படின்னு வச்சுட்டார். ஒரு விவசாயியும் ஒரு பேதாபேதவாதம் தான், ஆனா ஒரே சமயத்துல ரெண்டும் இல்லை. மோட்ச காலத்துல அபேதம், சம்சார காலத்துல பேதம் அப்படின்னு பிரிச்சு வச்சிருந்தார் கௌடுலோகி. மூணாவது இது, இந்த ரெண்டு தான் பேதாபேதம். இதுக்கு அடுத்தது அவஸ்திதீர்த்தி காசகிருஷ்ணா அப்படின்னு, இதுதான் சித்தாந்தம், காசகிருஷ்ணம் சித்தாந்தம், அவர் சொல்றது சித்தாந்தம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அந்த பரமாத்மா தானே இந்த ஜீவன், ஜீவன் வேற நிமிஷம் தெரிஞ்சிட்டு இருந்தாலும் கூட வாஸ்தவத்தில் இது என்ன, இது பரமாத்மா சுரூபம் தான், அதனால இவரை ஆரம்பிச்சுட்டார், அவருக்கு தெரிஞ்ச விதத்துல ஆரம்பிச்சுட்டார். வாஸ்தவான பரமாத்மாவே, பரமாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை இவ ஜீவாத்மா நான் அப்படின்னு பல ஆரோக்கியங்கள் பற்றி தெரிஞ்சுட்டு இருக்காளோ இல்லையோ, சரி இவாளுக்கு தெரிஞ்சது இதுதானே, இதுல ஆரம்பிச்சு கடைசியில அங்க கொண்டு போய் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இதுல ஆரம்பிச்சிருக்கார். அதுதான் இந்த ரூபத்துல இருக்குன்னு சொல்லுவோம். இதுதான் நிஜமான அத்வைதம். இத பாஷ்யக்காரர் இந்த சமர்ப்பணம் பண்ணிருக்கார். சுத்ரா சொன்னேன்னா பின்னாபின்னம் வதந்தியம், இங்க சொல்லும்போது பாஸ்கரன் பின்னாபின்னு சொல்றான்னு சொல்லப்படாது இல்லையா, அது புராணத்துல வரும்போது. அதனால பாஸ்கரனுக்கெல்லாம் முன்னாடி சூத்திரக்காரரே இந்த ஆஸ்மரத்த அவுரோமின்னு பெரிய மகர்ஷிகளுடைய மதத்துல இப்படி ஒரு மதம் இருக்குங்கிறத காண்பிச்சிருக்கார். அந்த பேதாபேதவாதமும் இங்க வந்து இந்த இடத்துல சூச்சனையா காமிச்சிருக்கார். பின்னாபின்னம் வதந்தியம் தம் சதா கேவலம் வந்தே, எப்போதும் ஏகரூபமா இருக்கான். சாட்சி சேதா கேவலோ நிர்குணஷ்ட, இதுதான் அதனுடைய வாசமான சுரூபம், எப்போதுமே அப்படியே இருக்கு. கேஷாஞ்சில் லப்யம் ஈஸ்வரன், எல்லாருக்கும் கிடைக்காது, சில பேருக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். 30 ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு, பாக்கிய அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கோங்க.